Hi friends, welcome to VSV Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இத ஆயில் இல்லாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இத கருக விடாம ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இது ஆறணும்னே நான் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்க போறேன். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil சேர்த்துங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட 3 பல் பூண்ட சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். அது ரொம்ப சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கறேன். சின்ன சைஸ் வெங்காயமா இருந்தா நீங்க 3 பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்க போறேன். இதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து இத மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பாதி அளவுக்கு கேப்சிகம் வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதில ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க கூடாது. நான் லைட்டா மட்டும் தெளிச்சுக்கிறேன். அடி பிடிக்காம இருக்க லைட்டா நீங்க தெளிச்சு விட்டா போதும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மஷ்ரூம் வேகணும். நம்ம இடையில இத மாதிரி கலரி கொடுக்கணும். இப்போ ஃப்ரை நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மஷ்ரூம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா இது கூட ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துக்கறேன். சோ இப்போ நமக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இது நீங்க சப்பாத்திக்கு பிரெட்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.